வணக்கம் அன்பு நண்பர்களே, எட்லைன்ஸ் தொலைக்காட்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இஐஏ என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், இந்த திட்டமானது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று பேர். அண்டர் செக்ஷன் 3 1986 இந்த ஆக்டை கொண்டு வராங்க. அன்றைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கிறார். பஜன்லால் அவர்களும் திரு அன்சாரி அவர்களும் அன்றைக்கு அமைச்சராக இருந்தபொழுது இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. 1994 2004 வரைக்கும் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டது. 1994 ஜனவரி 27 அன்று அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த திரு நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் ராஜேஷ் பைலட், அவர் தான் என்விரான்மெண்டல் துறை அமைச்சர். அப்போ இப்போ சச்சின் பைலட் இருக்கார் இல்லையா ராஜஸ்தானில், அவருடைய அப்பா ராஜேஷ் பைலட், அவர் ஒரு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டக்குழு ஒரு பரிசீலனை செய்து திருத்தங்கள் செய்து அதை சட்ட ரீதியாக கொண்டு வராங்க. 1994 வரைக்கும் இந்த சட்டம் ஒழுங்குமுறையாக சென்று கொண்டிருந்தது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கு சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கிற, சுற்றுச்சூழல் துறை ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சராக இருக்கிற திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் இஐஏ 2020 ஒரு அறிமுகம் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா, ஒரு விஷயம், 50 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு முதலீடு செய்கிறோன்னு வச்சிங்களேன், அதற்கு வந்து இஐஏயோடைய பர்மிஷன் தேவை. அந்த கட்டமைப்பு எப்படி, இவ்வளோ கழிவுகளை நாங்கள் இந்த நாட்டில் கொட்டுவோம், இவ்வளோ ரிசோர்ஸை நாங்கள் எடுத்துப்போன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்தியாவுக்கு ஆக்ட் ஓகேவாக இருந்தால் அந்த இஐஏ வந்து அனுமதி தரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய அரசு, திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இஐஏ 2020 இந்த ஆக்ட், பழைய ஆக்டை நீர்த்து போவதற்கான ஒரு பரிசீலனையை செய்திருக்கிறார்கள். என்ன பரிசீலனை செய்திருக்கிறார்கள் என்றால், இது கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கான ஒரு பரிசீலனையாக தெரிகிறது. நிலக்கரி சுரங்கங்களை அள்ளுவதற்கான ஒரு பரிசீலனையாக தெரிகிறது. குப்பைகளை கொட்டுகின்ற இடமா இந்தியா என்ற பல்வேறு கேள்விகள் தமிழ்நாட்டு செயற்பாட்டாளர்களும் அறிஞர்களும், மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் 25 ஜூலை அன்றைக்கு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார், ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் மத்திய சர்க்காருக்கு. என்னென்னா, ஒருவேளை இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டால் நல்ல காற்று சுவாசிக்க முடியாது, நல்ல நீர்நிலைகள் இருக்காது, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படும், சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஐஏ 2020 ஆக்டில் கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டு ரீசன் எதற்கும் அனுமதி வாங்க வேணாம், எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கும் அனுமதி வாங்க வேணாம், நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரீஸ் வேணாலும் எந்த மாநிலத்திலையும் ஆரம்பிச்சுக்கலாம். இரண்டாவது, அதன் பின்பு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கப்புறம் ஒரு குழுவை கூட்டிக்கலாம், அந்த குழு அறிக்கை தரும், அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் அந்த அரசு மட்டும்தான் அதற்கு கருத்து தெரிவிக்க முடியும். இதுதான் விஷயம். அப்போது நம்ம யாருமே ஒரு சாதாரண பாமரன் கருத்து தெரிவிக்க முடியாது, சோசியல் ஆக்டிவிட்டிஸாளர்கள் கருத்து தெரிவிக்க முடியாது, என்விரான்மெண்ட்டை நேசிக்கிறவங்க கருத்து தெரிவிக்க முடியாது. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவு தான். அதை தான் இப்போது அந்த ஆக்டில் கொண்டு வர போகிறாங்க. அதை பண்ணுறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, 2006 செக்ஷன் ஆஃப் ஆர்டர் 1119E 2020 என்று திருத்தம் செய்து மார்ச் 23 பாரதிய ஜனதாவினுடைய மத்திய சர்க்காரின் கோடீஸ்வரர்களின் பங்காளன் திரு நரேந்திர மோடி அவர்கள், அவர்களின் தலைமையின் கீழ் இருக்கின்ற இந்த என்விரான்மெண்டல் துறை அமைச்சகம் ஒரு வரைவு அறிக்கையை தயார் செய்து அனுப்புகிறது. அந்த வரைவு அறிக்கையானது ஏப்ரல் 11, 2020 அரசிதழில் வெளியிடப்படுகிறது. வெளியிட்டு 60 நாட்கள் வந்து நம்ம கருத்து சொல்லணும், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்,
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ்லாம் கருத்து சொல்லலாம். அதன் பின்பு அந்த பில் பாஸ் பண்ண வைப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் அப்புறம் COVID-19 வந்தது, தள்ளி போச்சு. June 30, 2020 லாஸ்ட் டேன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி டெல்லியில் ஒருத்தர் கேஸ் புக் பண்ணுறார். அதில் டெல்லியினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை என்பது நீங்கள் எடுத்த போக்கில் நீங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது, 22 மொழிகளில் இதை மொழிபெயர்ப்பு செய்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சகமும் வனத்துறை அமைச்சகமும் 10 நாட்களில் நீங்கள் இதை வெளியிட வேண்டும், வெளியிட்டு மக்களினுடைய கருத்தை கேட்க வேண்டும், கேட்ட பிறகுதான் இதை பரிசீலனை செய்ய வேண்டும், இந்த ஆக்டை பாஸ் பண்ணணும்னு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லிட்டார். இது கேடு விளைவிக்கின்ற திட்டம் என்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அதன் பின்பு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்துடைய இந்த கேஸை ஹேண்ட்லிங் பண்ண சொல்ல மரியாதைக்குரிய திரு சந்திரசூட் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, த ஃபேக்ட் அப்ரூவல், அதாவது போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல், இந்த போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் ஆனது இதை வழங்குவதற்கு மத்திய சர்க்காருக்கு அனுமதி இல்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியே சுட்டிக்காட்டிய பிறகு இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்டை கொண்டு வரணும்னு பாரதிய ஜனதா அரசு ஏன் துடித்து கொண்டிருக்கிறது, யார் இதற்கு லாபம் அடைய போகிறார்கள், பயனடைய போகிறார்கள், சுற்றுச்சூழல் எல்லாம் கெடுத்துவிட்டு நாம் நல்ல காற்று, நல்ல ஆக்சிஜன் இல்லாமல் நல்ல ஒரு பொல்யூஷன் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இதைவிட பெரிய விஷயம் என்னென்னா, பாதுகாப்பு, கனிம வளம், சுரங்கம், இதற்கெல்லாம் இந்த வரைவு அறிக்கையில் விலக்கு அளித்து விட்டார்கள். விலக்கு அளிச்சிட்டாங்கன்னா யார் வேண்டுமானாலும், எந்த மாநிலத்து வேண்டுமானாலும் அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் வந்து அதை தொடங்கலாம். இது மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகின்ற காரணத்தால் தான் எல்லோரும் இதை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். August 11, 2020 இந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்குள்ள இது நல்லதா கெட்டதா, நன்மை தீமையை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியதாக தெரியவில்லை. இதற்கு ஆளுகின்ற அரசும் ஏதாவது கண்டனம் தெரிவிப்பார்களா என்று மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இது மக்களுக்கு பேராபத்தை விளைவிக்கின்ற திட்டமாக இருக்கிறது. இத்தோடு மட்டும் இல்லாமல், இதுவரை பாரதிய ஜனதா அரசு 2014 191 திட்டங்களை மக்களுக்கு எதிர்கான திட்டங்களாகத்தான் தெரிகிறது, 191 திட்டங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, ரசாயன ஆய்வு கூடம், 8 வழிச்சாலை சேலம் டு சென்னை, அதற்கப்புறம் எதுக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸ்டெர்லைட், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் ஒருவேளை முந்தைய என்விரான்மெண்ட் ஆக்ட் வந்து நீர்த்து போச்சுன்னா, இப்போ புது ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, திருத்தப்பட்டால் அது இந்தியாவிற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் பேராபத்தை விளைவிக்கும். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இந்த சட்ட நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்து மக்களிடம் கருத்து கேட்டு, சமூக செயற்பாட்டாளர்களிடமும் கருத்து கேட்டு, சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் அவர்களிடமும் கருத்து கேட்டு, நாடாளுமன்ற, சட்டமன்ற, ராஜ்யசபா, மேலவை உறுப்பினர்களிடமும் கருத்து கேட்டு, முன்னாள் இந்நாள் அமைச்சர்களும் இதற்கு ஒரு கலந்தாலோசித்து நல்ல முடிவை எடுத்த பிறகுதான் இந்தியாவிற்கு இது பாதுகாப்பான திட்டம்
வேலை வாய்ப்பை வழங்குகின்ற திட்டம்தான். ஆனால் அது இந்தியாவிற்கு பாதுகாப்பான திட்டமாக இருக்க வேண்டும். சமூக நல்லிணக்கத்தையோ அல்லது கனிம வளத்தையோ நியூட்ரினோ போன்ற அழிவு திட்டங்களோ இந்தியாவில் வந்தால் மக்கள் அழியக்கூடிய திட்டமாக இது இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கான திட்டமாகவும் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கான திட்டமாகவும் இருக்க வேண்டும், அது மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டமாகவும் இருக்க வேண்டும் என்று அனைவருமே விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாக்கும் பட்சத்தில் உங்களோடு நாங்களும் களத்தில் துணை நிற்போம். நன்றி, வணக்கம். இந்த திட்டங்களை பற்றி உங்களுடைய என்ன கருத்துன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம்.